நம்முடைய மீறுதல்களை நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தமாக நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் பொருட்டு இந்த தழும்புகள் ஒரு ஞாபக குறியாக இருக்கிறது. உங்களுடைய தழும்புகள் ஒரு ஞாபக குறியாக இருக்கின்றது. என்னுடைய வயிற்று பாகத்திலே பார்க்கும் பொழுது இங்கிருந்து இதுவரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் இங்கிருந்து இதுவரைக்கும் சைட் லைன்ஸ், பென்ஸ் மார்க்க போல இருக்கும். அந்த வடுவை, அந்த தழும்பை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நான் கடந்து வந்த பாதையிலே பட்ட வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர், முடியாது என்று கதறின நேரங்கள், கேன்சர் வியாதியின் நிமித்தமாக பட்ட அத்தனை வேதனைகளும் எனக்கு நினைவிலே வரும். பிரியமானவர்களே, அதெல்லாம் ஞாபகம் வந்தாலும் ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் எனக்கு என்னை பிடித்து கரம் பிடித்து வழி நடத்தி வந்தது, இதையெல்லாம் நினைவுக்கு வருகிறது. இந்த தழும்புகளை நான் பார்க்கும்போது இன்று உங்களுடன் பேசும்படியாக ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, ஏசாயா 53:5 பார்க்கும்போது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த தழும்பு வெறும் சரீர பிரகாரமான தழும்பு மாத்திரம். இந்த தழும்பு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பொழுது மற்றவர்கள் நம்மை சொல்லினாலே காயப்படுத்தி, செயல்களினாலே காயப்படுத்தி, நாம பின்புறமாக குத்தி, நாம நினையாத காரியங்களை அவர்கள் செய்தது நிமித்தமாக காயப்பட்டு ஆறின தழும்புகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, அவங்கள நினைச்சு பார்க்கிறோமோ இல்லையோ, ஆண்டவரை நாம் நினைத்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிற நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் பொருட்டு இந்த தழும்புகள் ஒரு ஞாபக குறியாக இருக்கிறது. அவருடைய தழும்புகளினாலே குணமடைந்த நாம் நம்முடைய தழும்புகளை பார்க்கும் பொழுது அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும் உணர்ந்தவர்களாய் இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.